பிபி டேஸ் உடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த குக்கரி டோப். 14 இன்ச்ல ஆரம்பிச்சு 24 இன்ச்சஸ் வரைக்கும் 6 சைஸ்ல இருக்கும். உள்பக்கம் ஸ்டீல், வெளிப்பக்கம் ஸ்டீல், நடுல வந்து அலுமினியம். சோ சூடு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும், சீக்கிரமா குக் ஆகும். 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுவுமே ஆகாது. January 1st we are launching it. bbdays.com நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். January 15th இருந்து த ப்ராடக்ட்ஸ் will be dispatched. இதை வந்து சிங்கிள் பீஸாவும் வாங்கலாம். பிபி டேஸ் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. வெல்கம் டு வெங்கடேஷ் பட் சிதம்பர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில், பிரீத்தி. அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன் சைட். ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு போன மாதம் ஒரு கருவேப்பிலை பொடி ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒரு வாரத்தில் ஒரு 7 லட்சம் பேர் இதை பார்த்துருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு எழுந்த கமெண்ட்ஸ் வந்து, இது அவ்வளோ நல்லாயிருக்கு, ரைஸுக்கும் சரி தோசைக்கு இட்லிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி, இது மாதிரி நிறைய பொடிங்க இருக்குங்க, அந்த பொடிங்கெல்லாம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பவுடர்ஸ், இந்த பொடிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில். இந்த மகாராஷ்டிராவில் வந்து பூண்டு, காஞ்ச மிளகா, எள் இதெல்லாம் வச்சு ஒரு பல காம்பினேஷன்ஸ், சிலது வேர்க்கடலை வச்சு பண்ணுவாங்க, சிலது வந்து துருவன தேங்காய், பழைய கொப்பரை தேங்காய் வச்சு பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் பவுடர்ஸ் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் ஃபேமஸ் ஆன பிறகு ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி பவுடர்ஸ் ஃபேமஸ் ஆனது ஆந்திராவில். ஸோ இந்த மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த ரெண்டு இடத்துல வந்து ரொம்ப பாப்புலரான பொடிஸ் வந்து ரைஸுக்கு பிரசித்தி பெற்றது. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையாக காந்தா பவுடர்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டு அதை டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. எப்போ ட்ராவல் பண்ணாலும் அதை இவ்வளோ எடுத்துகிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டப்பாவில் வச்சுருவாங்க. இந்த ரோட்டி, பாஜ்ரா ரோட்டி, தேப்லா, இது மாதிரி பல ரோட்டிஸ் இருக்கு அவங்கக்கிட்ட. அதை செஞ்சுட்டு இந்த டப்பாவில் எண்ணெயில் கலக்கின இந்த பவுடர் இருக்குங்க, சட்னி மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுப்பாங்க. ஒரு நைஃப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை எடுத்து அந்த ரோட்டிக்குள்ளே இப்படி தலைவி, நம்ம ஷேவிங்க்கு ஃபோம் தடுற மாதிரி அப்படி இப்படி தடவுவாங்க, ரெண்டு ரோல் பண்ணுவாங்க, கையில் கொடுப்பாங்க. 24 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னியில் அதுதான் ஓடும். அந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது மகாராஷ்டிராவில். அவங்க வந்து உசல் பாவுன்வாங்க, மிசல் பாவுன்வாங்க, அதுக்குன்னு ஒரு பவுடர் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் பவுடர்ஸ். சாதத்துக்கு பாப்புலரான பவுடர்ஸ் வந்து ஆந்திராவில் பாப்புலர் ஆச்சு. இன்றைக்கி நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு பவுடர் வேர்க்கடலையும் வெள்ளைப்பூண்டு வச்சு பண்ண போகிறோம். அந்த பவுடர் வந்து ரைஸுக்குன்னே, இது வந்து வேக வச்ச ரைஸ், ஸ்டீம் ரைஸை நெய் போட்டு இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் தயிர் சாதம் போதுங்க, ஒரு லஞ்சை முடிக்கலாம் இல்லை டின்னர் முடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டி, ஃப்ளேவர்ஃபுல் ஒரு பவுடர். அந்த மாதிரி ஒரு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ விபி டேஸ் பாய் கனாய் அவனை யூஸ் பண்ணுறோம். அடுப்பில் வச்சுட்டு மந்த்ரா கடலன் இருக்கு, அவனை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நம்ம கடாய் மண்டை மேலேயே கொட்டுங்க. அந்த ஆயில் போட்டுட்டு ஒரு 150 கிராம் வேர்க்கடலை. நான் இங்கே தோல் இல்லாத வேர்க்கடலை போட்டிருக்கேன். தோலோடு இருக்கிற வேர்க்கடலை தான் இன்னும் சூப்பர். பச்சை வேர்க்கடலை வாங்கி அதை நம்ம இது மாதிரி ஆயிலில் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கின தோலோடு ஆக்குனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு நீ கிடைக்கல, ஆனால் நான் தோல் இல்லாத வேர்க்கடலை பண்ணுறேன். நீங்கள் தோல் இருக்கிற வேர்க்கடலை கடிச்சதுன்னா அதில் செய்யுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரௌன் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இவனை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த ரோஸ்ட் பண்ணி முடித்த பிறகு ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுடர் ஆக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு. இதில் நம்ம வந்து இந்த வேர்க்கடல வெள்ளைப்பூண்டு பொடி இல்லைங்களா, இந்த பூண்டு இருக்கிற எவனாக இருந்தாலும் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கான். அதனால் இதை வந்து நான் செய்யும் போதே வந்து இந்த வேர்க்கடல பவுடரில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த வேர்க்கடல வெள்ளைப்பூண்டு சட்னி பொடி ஆக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதை இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரௌன் ஆயின் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இங்கே கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் வேர்க்கடலைக்கு ஒரு 50 கிராம் கொப்பரை தேங்காய், துரி வச்ச கொப்பரை தேங்காய். அது கூட ஒரு 75 கிராம் தோல் உரிக்காத பூண்டு. பூண்டு போட்ட உடனே இங்கே நான் 2 வெரைட்டி மிளகாய் வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து காஷ்மீரி சில்லி,
இங்கே பெடிகா சில்லி வச்சுருக்கேன், அவனை ஒரு 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8, 8, 16 மிளகா. எவ்வளோத்துக்கு மிளகாவை போட்டு கேஸை ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆள் இருக்கான் பாருங்கள், விபி டேஸ்ட் கடாய், அவன் வந்து இன்னொரு அரை மணி நேரத்துக்கு சூடாக இருப்பான். நீங்கள் எது போட்டாலும் வேகம். மிளகாவை போட்டிங்களா? கடைசியாக 1, 2, 3 மூணு கை பொட்டு காட்டல. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு விபி டேஸ் கடாயில் பண்ணுறதா இருந்தால் கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதாவது கடாயில் பண்ணுறதா இருந்தால் கடாய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், கடலை பொட்டுக்கடலையை போட்டுருங்க. அந்த பொட்டுக்கடலையும் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். அந்த எண்ணெயில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பரட்டணுங்க. அந்த சூடில் அந்த கார்லிக், அதாவது பூண்டு, நம்ம போட்டிருக்கிற அந்த ரெண்டு வெரைட்டி மிளகா, கொப்பரை தேங்காய், முதல்ல போட்ட வேர்க்கடலை, அப்புறமா போட்ட பொட்டுக்கடலை, இவனுங்க எல்லாம் நல்லா வேகணும். கடைசியாக நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் லாஸ்டாக, அவ்வளோதாங்க, மேட்டர் ஓவர். இந்த மாதிரி இன்னும் வந்துருக்கேன், நான் கேஸ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நோர்மல் முறையாக வந்துருக்குது. இந்த பூண்டு வந்து நம்ம தோலோடு போட்டதுனால அப்பப்போ அவன் சீன் காட்டுவான், டப்பு டிப்புன்னுவான். கொஞ்சம் ஜாகிரதையாக தூரமாக நின்று சமைங்க. அவ்வளோதாங்க, இந்த சீரகம் போட்டாச்சு. ஆல் த ஃபெலோஸ் நாஸ்டி பகர்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகிட்டானுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அந்த டேபிள் ஸ்பூனில் இதை பாருங்கள், கோபுரம் மாதிரி ஒரு கோபுரம் பெருங்காயத்தூள் போட்டு மிக்சிங் கரோ வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பொடிக்கு தேவையான உப்பு அதே மாதிரி உப்பை போட்டு முடித்தோடனே நல்லா கலக்கி, இங்கே கொட்டை எடுத்த புளி கொட்டையோடு போட்டுறாதீங்க, அப்புறமா மிக்சி ஜார் உடஞ்சிரும், உள்ள பிளேடில் மாட்டி உடஞ்சிரும். ஸோ மேக் ஷுர் அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சீடு இல்லாத மாதிரி எடுத்து ஒரு 25 கிராம் புளி, 25 grams to 30 grams புளி விதை இல்லாமல் போட்டு ஆவணி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கடாய் இருக்கிற சூடுலேயே பொட்டுக்கடலையும் சரி, சீரகமும் சரி, பெருங்காயம் உப்பும் சரி, இப்போ போட்ட புளியும் சரி, இவனுங்க எல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ குக் ஆகிடுவானுங்க. இந்த எண்ணெய் இல்லை சொல்லுங்கள், ஹெல்த்துக்கு தேவையான பெருங்காயம், உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், பொட்டுக்கடலை வேர்க்கடலை மாதிரி ஒரு புவர் மான்ஸ் பாதாம்னு வாங்க வேர்க்கடலையே, இவ்வளோ வேர்க்கடலை சாப்பிட்டா போதுங்க, இவ்வளோ பாதாம் சாப்பிட்றதுக்கு சமம். ஸோ வேர்க்கடலில் அவ்வளோ சக்தி இருக்குது. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, பெருங்காயம், சீரகம், உடம்பு ஜீரணத்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது. உடம்புல ஃபேட்டை குறைக்கிறதுக்கு தேவையான காரம் எல்லாமே இருக்குது. ஃப்ளேவருக்கு கொப்பரை தேங்காய், ஒரு ஃபென்டாஸ்டிக் மெட்லி ஆஃப் ஃப்ளேவர்ஸ். இதை சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இவனை ஒரு ட்ரே இல்லை பாத்திரத்தில் போட்டு வைங்க. இவன் சூடாக இருந்தால் அரைய மாட்டான், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இவன் சூடு ஆறின பிறகு அரைப்போம். அரைச்ச அப்புறமா சொல்கிறேன் நம்ம வேர்க்கடலை பூண்டு பொடி சாதம் எப்படி பண்ணுறது. ஒரு படத்தில் பார்த்திபன் சொல்வார், சார் ரம்பா சார் அது மாதிரி, சார் கடாய் சார், எவ்வளோ க்ளீனாக இருக்கு. சூப்பர், சூடு ஆறட்டும். அப்புறமா ஒரு பவுடராக அரைக்கிறேன். இது சூடு ஆறின பிறகு இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு நல்லா அரையிறதுக்கு இடம் விடுங்க. அப்படியே ஃபுல்லாக ரொப்பி வெளியில் கொட்டுற மாதிரி பண்ணாதீங்க. பிரீத்தி சோடியா காஸ்மோ, கையெடுத்துங்க, அரைங்க. ஓகே, இது மாதிரி ஒரு பவுடராக அரைச்சிங்க. இந்த வேர்க்கடலை இதில் இருக்கிறதுனால இந்த வேர்க்கடலை வந்து ஹை இன் ஆயில், கடலை எண்ணெய். ஸோ இது மாதிரி அதுலேயே இருக்கிற வேர்க்கடலை சூடு பண்ணோடனே அதுலேயே இருக்கிற ஆயிலும் வந்து இதில் வரும். ஸோ இது வந்து ஃபைன் பவுடராக வராது, பேஸ்ட்டும் கிடையாது, பவுடரும் கிடையாதுன்ற நிலமையில் வரும். ஸோ இது நீங்கள் வந்து சூடு ஆறின பிறகு இது மாதிரி உதிரி உதிரியாக உதிரி ஆக்கிங்க.
இது சூடாக ஆறிச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே பவுட்ராகவே இருக்கும். இது சூடாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆயில் பதம் இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி பவுடர் பண்ணிக்கல. இப்போ இந்த நிலமையில நீங்கள் நல்ல நல்ல மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை கூட சாப்பிட்டாவோ, இல்லை தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் கனமாக கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு இவனை மேலே பரபரப்பரப்பரப்பரன்னு ஒரு 16 கரண்டி நெய்யை ஊற்றி இவனை தெளித்து கொடுத்தீங்கன்னா ஒரு 7-8 தோசை லபக் லபக்னு போகும் உள்ளார. குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாங்க, அவ்வளோ நல்லது. வேர்க்கடல இஸ் ப்ரோட்டீன், நான் சொன்ன மாதிரி இந்த பெருங்காயம், எவ்ரி திங் இஸ் மெடிசன். பாச்சா இப்போது பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸி, இவன் இருக்கான் பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்ல நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அது சூடான பிறகு ஒரு 4 காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் ஆயிலில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த கடாய் வந்து நான் இங்கே இவ்வளோ பெரிய பேர்னரில் வச்சுருக்கேன். நம்ம விபிடிஎஸ் கடாய் வந்து இவ்வளோ பெரிய பேர்னரில் வச்சு கூட இதுதான் ஆடுது. இதுவே வந்து உங்கள் வீட்டு ரேஞ்சில், அந்த பெரிய ரேஞ்சில், இல்லை ஹாப்பில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இது ஸ்டர்டியாக நிற்கும். ஸோ இந்த கொஞ்சம் கூட ஷேக்கே இருக்காது. நான் இவ்வளோ பெரிய ரேஞ்சில் வச்சு கூட பாருங்கள், நான் இவ்வளோ இந்த கிண்டு கிண்டுறேன், கல் குண்டு மாதிரி நின்றுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு பூண்டு பிடிச்சதுன்னா பூண்டு போடுங்க, அப்படி பூண்டு பிடிக்காட்டி இங்கே டைரெக்டாக கருவேப்பில் போட்டுடலாம். எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கை பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு ரொம்ப ரொம்ப மெடிசினல், கண்டிப்பாக உடம்புக்கு சேர்த்துக்கணும். எப்படி வந்து டர்மரிக், மஞ்சளில் வந்து கர்க்குமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அதே மாதிரி கார்லிக்லேயும் ரொம்ப ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும், அதே மாதிரி உடம்புல அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வராது. ஸோ பூண்டு உடம்புல சேர்த்துக்குங்க, சமையலை சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஓகே, இந்த பூண்டு இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கிற இந்த வேர்க்கடல பூண்டு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்டு இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இவன் புளிக்காய்ச்சல் மாதிரி ரெடி. இங்கே வேக வச்சிருக்கிற ரைஸ் வச்சுருக்கேன், இந்த ரைஸை போட்டுட்டு அவ்வளோதான். ஐயோ, நான் கடாயை பாராட்டுறதா, நல்லெண்ணெயை பாராட்டுறதா, நான் செஞ்ச பொடியை பாராட்டுறதா, எதை பாராட்டுறதுன்னு தெரில எனக்கு. அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக் பூண்டு பொடி சாதம். என்ன பொடி? வேர்க்கடல பொடி. ரெடி. ஒரு வெரி ஃப்ளேவர்ஃபுல், ரொம்ப ஈஸி. இந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 15-20 நாள் ஆனாலும் ஒரு ஏர் டைட் கண்டெனில் போட்டு வச்சிங்கன்னா 15-20 டேஸ் கூட இது எந்த ஃப்ளேவரும் போகாது. ஒரு சூப்பர் இட்லி தோசைக்கும் சரி, ரைஸுக்கும் சரி, ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஆப்ஷன். வீட்டில் செஞ்சு வைங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, லைட்டாக உப்பு போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பசங்களுக்கு கொடுங்க. சுட்ட அப்பளம் ரெடியாக வச்சுங்க. அவனை மண்டையில் உடச்சி இவன் மண்டையில் போட்டு சர்வ் பண்ணுங்க. ஃபேன்டாஸ்டிக் பூண்டு பொடி சாதம் உங்களுக்காக எதையும் தொட்ட சமையல்ல. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க.